தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாய் உடைந்ததில் 200 அடி ஆழத்திற்கு தண்ணீர் பீச்சியடைத்து கடல் போல் சாலையில் தேங்கி நின்றுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலிருந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு ராட்சத குழாய் மூலம் கொண்டு சென்று தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு புறவழி சாலை வழியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு செல்லும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. திடீர் உடைப்பால் குழாயிலிருந்து குடித்தண்ணீர் சுமார் 200 அடி உயரத்தில் பீச்சியடித்து வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக பாலக்கோடு வழியாக கிருஷ்ணகிரி செல்லும் குடித்தண்ணீர் வீணாகி வருகிறது. சுமார் 2 மணி நேரமாக தண்ணீர் வெளியேறி வருவதால் அப்பகுதி முழுவதும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓடி வருகிறது. பொதுமக்கள் குடிநீர் திட்ட அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் அப்பகுதிக்கு வராததால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. குழாய் உடைந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேறி வருவதை பார்க்க அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தற்போது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வறட்சியான சீசன் என்பதால் குடித்தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 500,000 லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாகியுள்ளதற்கு காரணம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியமே என பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.